ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ ஜென்டில்மேன் பார்ட் டூவோட ஹீரோ யார் அப்படின்றத வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது யாருன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஓவரால் வந்து 30 வருஷம் வந்துருச்சு ஜென்டில்மேன் படம் ரிலீஸ் ஆகி 1993 ஜூலை மாதத்தில். இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தா நம்ம சங்கர் அவர்கள், தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோனன். இந்த படத்தில் யார் நடிச்சிருந்தாங்கன்னா அர்ஜுன், மதுபாலா, கவுந்தமணி, செந்தில், சரண்ராஜ், சுபஸ்ரீ, அதே போல் வினித், மனோரமா, நம்பியார் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் பார்த்தா ஏ ஆர் ரகுமான். இந்த படத்துக்கு பல அவார்ட்ஸ்லாம் வந்து கிடச்சிது. ஸோ இந்த படம் பார்த்தா வந்து 175 டேஸ் மேலே ஓடி சில்வர் ஜூப்ளி கொண்டாடி ஒரு மெகா ஹிட் மூவி தான் ஜென்டில்மேன். இந்த படத்தோட பார்ட் டூ வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளரான கே டி குஞ்சுமோனன் அவர்கள் 2020 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஜென்டில்மேன் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பெரும் பொருட்செலவில் வந்து இந்த திரைப்படம் வந்து தயாராகும் அப்படின்னு வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயின் அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து ஆவலாக காத்திருந்த டைமில் வந்து நயன்தாரா சக்கரவர்த்தி, அதுக்கப்புறமா வந்து பிரியா லால் அப்படின்றவங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த படத்தில் ஹீரோயின் ஜென்டில்மேன் பார்ட் டூவில். ஸோ நயன்தாரா அப்படின்னாலே நம்ம நயன்தாரான்னு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டோம். நயன்தாரான்றது வந்து மலையாள ஆக்ட்ரஸ் தான், ஒரு அறிமுக ஆக்டர். அதே போல இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு பார்த்தா அஜயன் வின்சென்ட், ஆர்ட் டைரக்டர் வந்து தோட்டா தரணி, இந்த படத்தோட டைரக்டர்னு பார்த்தா கோகுல் கிருஷ்ணா. ஸோ இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மூணு மொழியில் வந்து தயாராகுது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கீரவாணி. ஸோ இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், அதேமாரி இந்த படத்தோட ஆக்டர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆக்டர் யாருன்றதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவளோட வந்து இந்த படத்தில் அர்ஜுன் அவர்கள், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்து நடிப்பாங்கன்னு பல பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ வந்து இல்லை. இந்த படத்தோட ஆக்டர் நேம் என்னென்னா சேட்டன் சீனு. இவங்க வந்து ஒரு தெலுங்கு ஆக்டர். ஸோ இவங்க மொத்தமாக வந்து ஒரு 2-3 படங்கள் தான் நடிச்சிருக்காரு தெலுங்கில். ஸோ மேக்ஸிமம் ஓவரால் பார்த்தா இந்த ஜென்டில்மேன் பார்ட் டூ வந்து எல்லாமே வந்து புதுமுகங்கள்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பெரிய பொருள் தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்குன்ற மொழியிலேயும் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதை வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட டேரக்டரு, ஆக்ட்ரஸு, ஆக்டரு, மொத்த டெக்னீஷியன் எல்லாமே வந்து எல்லாமே புதுசு தான். ஸோ நம்ம டேரக்டர் சங்கர் இயக்குனா மெகா ஹிட் ஜென்டில்மேன் படம் மாரி இந்த படம் இருக்குமா? ஸோ அது வந்து நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த படத்தில் வந்து ஆக்டர் அதேமாரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு. ஸோ எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி எல்லாமே வந்து புது முகங்களாக தான் இருக்குது. இந்த படம் தமிழில் வந்தாலும் ஓடுமா ஓடலி ஓடாதான்னு தெரில. ஸோ கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓட தான் செய்யும். ஸோ எப்படின்னு பார்ப்போம். பழைய ஜென்டில்மேன், அதாவது 1993 ரிலீஸ் ஆன ஜென்டில்மேன் பெரிய பொருட்செலவில் வந்து தயாரித்த திரைப்படம். ஸோ அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த திரைப்படம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடிச்சிது 1993. ஸோ அந்தமாரி வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்குமான்றது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ எல்லா டெக்னீஷியன், கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து புதுமுகங்களாக இருக்குது. நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் நடிப்போம் அப்படின்னு மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுதான் இப்போ கடைசியாக வந்து இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு நம்ம எல்லா ஆடியன்ஸ் ப்ளஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஓவராலாக இந்த திரைப்படம் வந்து தமிழில் வந்து ஸோ எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணுன்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த படத்துக்கு எத்தனை பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸோ கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக படங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஓடிடும். ஸோ ஜென்டில்மேன் மாரி ஜென்டில்மேன் டூ இருந்தால் கண்டிப்பாக ஓடும். ஸோ எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஸோ பழைய மாரி நம்ம அர்ஜுன், கவுந்தமணி, செந்திலாம் நடிச்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஸோ அர்ஜுன் மட்டும் நடிச்சிருந்தாலே போதும். இந்த ஜென்டில்மேன் படத்தில் நடித்த மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நடிக்கிறதுலாம் இல்லை, சில பேர் வந்து இல்லவே இல்லை. ஸோ அர்ஜுன் அவர்கள் மட்டும் தான் இன்னும் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அவரே வந்து ஹீரோவை நடிச்சிருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்குன்றது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா இல்லையான்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பழைய ஜென்டில்மேன் மாரி இந்த படமும் வந்து ஹிட் அடித்தா நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.